வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் பீட்ரூட் வடை. பீட்ரூட் வடை செய்கிறதுக்கு கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறணும். அதனால் முதல்ல பருப்பு ஊற வச்சிடலாம். இந்த பீட்ரூட் வடை செய்கிறதுக்கு துவரம் பருப்பு 1 கப் எடுத்துக்கணும், கடலைப்பருப்பு 4 கப் எடுத்துக்கணும். துவரம் பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், அடுத்தது கடலைப்பருப்பு 4 கப் போட்டுக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பையும் துவரம் பருப்பையும் ஒன்றாவே போட்டு நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த பருப்பு ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம வடைக்கு தேவையான வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுக்கலாம், பீட்ரூட்லாம் சீவி வச்சுக்கலாம். பீட்ரூட்லாம் சீவி வச்சாச்சு, பருப்பு 2 மணி நேரம் ஊறிடுச்சு, இனிமேல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் வடைக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதிலே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போடலாம், அப்புறம் ஒரு 1/2 தேக்கரண்டி மிளகு, இதிலே 1/2 தேக்கரண்டி சோம்பு, 1/4 தேக்கரண்டி சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 2 மணி நேரம் ஊற வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பருப்பை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்செடுத்துக்கலாம். எப்பயுமே பருப்பு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சோம்னா தான் வடை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு, இனிமேல் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சீவி வச்சுருக்க பீட்ரூட் போட்டுக்கிறேன், அப்புறம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு திருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். பீட்ரூட் வடைக்கு எல்லாம் நல்லா கலந்து வச்சாச்சு, இனிமேல் அந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் வடை போடும்போது எடுத்து தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவுலாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு, இனிமேல் வடையை பொறிச்சு எடுத்துக்கலாம். வடையை போட்டு உடனே கரண்டி போட்டு கிளற வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும்னு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். வடை 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு, இனிமேல் இதை அரிசி எடுத்துடலாம். மொறு மொறுன்னு பீட்ரூட் வடை சாப்பிடலாம்.